அனைவருக்கும் வணக்கம். சிறுநீரகங்கள் மனித உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்ன அப்படின்னா, இரத்தத்தில் இருந்த அசுத்தங்களை வடிகட்டுறதே ஆகும். உடலில் உள்ள கனிம அளவை பராமரிப்பது போன்ற பிற செயல்பாடுகளிலையும் ஈடுபடுது. சிறுநீரகம் தொடர்பான எந்த வியாதிகளையும் தடுக்க ஒருவர் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களுடைய பட்டியல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறுநீரக பிரச்சனை உள்ள ஒருவர் சோடா அதிகமாக உட்கொள்வதை கட்டாயம் தவிர்க்கணும். இந்த பானத்தில் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்குது. இது சிறுநீரகங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக, அதிக அளவு சோடியம் கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடுவதை தவிர்க்கணும். முழு கோதுமை சார்ந்த உணவுகளை குறைந்தபட்சமாக எடுத்துக்கணும். ப்ரௌன் அரிசி சிறுநீரகத்துக்கும் தீங்கு விளைவிக்கும். இதில் பாஸ்பரஸ் மற்றும் சோடியம் நிறைஞ்சு காணப்படுது. எனவே அதிகப்படியாக எடுத்துக்கொள்கிறத தடுத்துக்கொள்ளணும். உடலில் அதிகப்படியான பொட்டாசியம் சிறுநீரகத்துக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். வாழைப்பழத்தில் அதிக பொட்டாசியம் அளவு இருக்குது. அதே போல் தக்காளியிலையும் அதிகமான பொட்டாசியம் இருக்குது. எனவே வாழைப்பழம் மற்றும் தக்காளியை குறைச்சிக்கொள்ளணும். ஆரஞ்சு சிறுநீரகத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஆரஞ்சு மட்டும் இல்லாமல் திராட்சை, அவுரி நெல்லிகள் போன்ற பிற சிட்ரிக் பழங்களையும் சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க தவிர்த்துக்கலாம். பதப்படுத்தப்பட்ட இறைச்சி சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஏன்னா அதில் அதிக அளவு உப்பு மற்றும் புரதம் இருக்குது. அடுத்ததாக, உருளைக்கிழங்கையும் சிறுநீரக நோயாளிகள் தவிர்க்கணும். சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய உணவுகள் இருக்குது. அதை சரியாக சாப்பிட்டு வந்தோம்னாவே சிறுநீரகத்தை மட்டும் இல்லாமல் உடல் முழுவதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அது என்ன மாதிரி உணவுகள் அப்படின்னா, சிவப்பு குடமிளகாய், முளைக்கட்டிய பயிர்கள், முட்டைக்கோஸ், ஆப்பிள், ஆலிவ் ஆயில், வெங்காயம். இந்த உணவுகளை தினசரி சேர்த்து வந்தோம்னாவே சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.